ഓം തത്വരുചായ വിദ്മഗേ ബഗ്രതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധയഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 12/2/2020 விகாரி வருடம் தை மாதம் 29ஆம் தேதி புதன் கிழமையாகிய இன்றைய தேதி திருதியை காலை 7:15 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்தரம். மாலை 4:17 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம். சங்கடங்களை போக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளில் பிறப்பு எண் 3 விதி எண் 9 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில், அதாவது சுப முகூர்த்த நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் வலிதமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி உயர்வு இன்றைய நாளில் அமையும். அதே சமயம் சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழத் தெரியாதவனுக்கு வைரக்கல் கூட உப்புக்கள் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜலகண்டேஸ்வரர். அதிஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் வி ஜே. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இன்றைய நாளில் நல் உத்தியோகம் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் அமையும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் உள்ளத்தோடு போராடுவதே உண்மையான போராட்டம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அண்ணாமலையார். அதிஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் UI. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனித நேயம் மிகுதியாக கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசி அதிபதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில், ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறது. இந்த மாதிரியான சிறப்புகள் எடுத்ததெல்லாம் ஜெயிக்கக்கூடிய, தொட்டதெல்லாம் நடக்கக்கூடிய, பொன்னாகக்கூடிய நல்லதொரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் எதிர்பார்த்த வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் விடியும் வரை காத்திருப்பதை விட முடியும் வரை முயற்சிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஹோரம்ப கணபதி. அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவோடு செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் கன்னி ராசியில் இருக்கிறதுனால கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். விமான பணிப்பெண் சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் திருப்பங்களும் பிரபல்யங்களும் உதயமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வழிகள் நிறைந்த வாழ்க்கைதான் இனிக்கும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டத்தரசி அம்மன். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிஷ்ட எழுத்துக்கள் ஏ.என். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மென்மையான பேச்சுக்களால் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பணிவான பேச்சுக்கள் மூலமாகவும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாகவும் பண வரவுகளை அதிகரிச்சிக்க முடியும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்க்கையின் மாற்றத்தையும் மறுபக்கத்தையும் ஏற்றுக்கொள்ள
கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னி லிங்க பெருமாள். அதிஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் சி எம். கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிக்கனத்தை கடைபிடித்து செல்வத்தை கைப்பிடிக்க வேண்டிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கடல் கடந்த பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் உதயமாகும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு திருப்பு முனைகள் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் இல்லாத போது தேடல் அதிகம், இருக்கிற போது அலட்சியம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனார் சுவாமி. அதிஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் ஐ எம். துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நலமும் வளமும் நாடி வரக்கூடிய நன்மையான நாள். ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேறு உருவாகும். கணவன் மனைவியிடையே அன்பும் அரவணைப்பும் அன்யூன்யமும் மிகுதியாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது ஒரு மனிதனை உலகிற்கு அறிமுகப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கனகதுர்க்கை அம்மன். அதிஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஒய் டே. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால லாபமும் க்ஷேமமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். கப்பல் சம்பந்தப்பட்ட பணியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தோல்வி என்பது உங்களை உங்களுக்கே அறிமுகம் செய்யும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் கியூ டே. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் நட்டமில்லாத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிலையில்லாத உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நிலையான உத்தியோகம் அமையும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். என்னதான் உத்தியோகத்தில் இருந்தாலும் நாமளும் சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு இன்றைய நல்ல பலிதமாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வாழ்க்கை யோசிப்பதை விட வாழ்க்கையை நேசிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கைலாசநாத பெருமாள். அதிஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிஷ்ட எழுத்துக்கள் எம் டபிள்யூ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய அருமையான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்க முடியும். எண்ணெய் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் அதிகரிக்கும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் தன் நம்பிக்கை கதைகளை விட என் நம்பிக்கைக்கு நான் மட்டுமே காரணம் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதகாளியம்மன். அதிஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஒய். கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய முறையான நாள். ஜென்ம ராசியில் புதன் பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால புதச்சந்திர யோகத்திற்குண்டான புண்ணியங்களும் கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான மாபெரும் ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு சில தெய்வ காரியங்களுக்கு நன்கொடை தரக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அமைப்பும் சிறப்பும் மிகுந்த இன்றைய நாளில் கலாச்சார மரபுகளில் கவனம் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொண்டத்து காளியம்மன். அதிஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ ஐ.
மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உதவியும் பதவியும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால சுப காரியங்கள் தடையில்லாமல் நடந்தேறும். சுப நிகழ்வுகளில் சுபமான காரியங்களில் மங்களகரமான காரியங்களில் குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் அடுத்தவர் குறுக்கீடுகளை அனுமதிக்காமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானைப்பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் கரும் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SC. இன்றைய ஆன்மீக தகவலில் கடக ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை நாட்களில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். கடக ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக திங்கக்கிழமை நாட்களில் விரதம் இருக்கிறது நல்லது. விரதம் அப்படிங்கிறது சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விரதம் கிடையாது. காலை நேரத்தில் நீங்கள் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அந்த காலை நேர சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு முன்பாகவே ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு, அதாவது பெண் தெய்வத்து கோயிலில் நெய் விளக்கு ஏற்றி 3 முறை உங்களுடைய கையால் வந்து தீபாராதனை காட்டிட்டு, அதற்கப்புறம் உங்களுடைய பெயர் நாமாவளியில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, அதற்கப்புறம் அந்த கோயிலில் அமர்ந்து ஒரு 5 நிமிடம் அமர்ந்து ஒரு சிறு தியானம், அது வந்து வேண்டுதலாக இருக்கலாம், பிரார்த்தனையாக இருக்கலாம், தியானமாக இருக்கலாம், அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்றது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். வெளியூராகவே இருந்தால் கூட நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்திற்கு, அந்த அலுவலகத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அம்மன் கோயிலில் காலை நேரத்திலேயே இந்த மாதிரியான ஒரு அர்ச்சனை, இந்த மாதிரியான ஒரு வழிபாடு, இந்த மாதிரியான ஒரு தீப ஆதரணை, நெய் விளக்கு ஏற்றி தீப ஆதரணை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை நேர உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய அதாவது சமாளிக்க முடியாத பிரச்சனைகளிலிருந்து உங்களை சமாளித்து சாமர்த்தியமாக இந்த உலகத்தில் வளம் பெறக்கூடிய பாக்கியத்தை இந்த சந்திர பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜாதகத்தில் கடுமையான தோஷம் இருந்தது அப்படின்னா திங்களூர் என்று சொல்லப்படுகிற சந்திர பகவானுடைய கோயிலுக்கு, கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய திங்களூர் என்ற ஊர் சந்திர பகவானுடைய சன்னதியில் திங்கக்கிழமை நாட்களில் இந்த மாதிரியான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த திங்கக்கிழமை போக முடியாதவங்க வார நாட்களில் திங்கட்கிழமை என்று சொல்லக்கூடிய சோம வாரத்தில் மதிய நேரத்துக்குள்ள சந்திர பகவான் வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. திங்கக்கிழமை நாளில் போக முடியாதவங்க பௌர்ணமி நாட்களில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த திங்கட்கிழமை பௌர்ணமி நாள் இரண்டுமே தவறி போனால் கூட ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து 3வது நாளில் வரக்கூடிய அந்த 3ஆம் பிறை நாளில் சந்திர பகவானுடைய வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம், நல்ல சம்பத்து கிடைக்கக்கூடிய, அதாவது இந்திர யோகத்தை தந்திரமாக அருளக்கூடிய சந்திர பகவானுடைய பூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.